எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்க எல்லாரையும் பார்த்து பேசி நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்மளை யார் ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படின்ற முடிவை நம்ம எடுக்க வேண்டிய நாள் இதுக்காக தான் லாஸ்ட் ஒன்றரை ரெண்டு மாசமா எவ்வளோ அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் பார்த்துருக்கோம் இவங்க அவங்கள திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது அழறது அடிச்சுக்கிறது இந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலைன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டோம் எல்லார் சைட்லேருந்தும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்க வேண்டிய நாள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு கடந்த ரெண்டு மூணு எலெக்ஷனாக வந்து ஓட்டு போடுறத அந்த எலெக்ஷன் டேவோ ஒரு ஒரு லீவு டேவா பார்க்காம அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்க்குற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா வெறும் பட்டன் அமைக்கிட்டு கையில மைய வச்சுட்டு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டு ப்ரௌட் இண்டியன் என்னோட கடமையை பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அது மட்டும் பத்துமா அப்படின்னா தெரியல ஏன்னா எல்லா வாட்டியும் எலெக்ஷன்ல அப்பா சொல்ற ஹஸ்பண்ட் சொல்ற அண்ணன் சொல்ற யாரோ ஒருத்தர் சொல்ற ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம் நம்ம ஜெயிக்கிற கட்சி நம்ம ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் ஜாதிக்கு ஒரு சில இடங்கள்ல காசுக்குன்ற மாதிரி ஓட்டு போடுறோம் இந்த மாதிரி ஓட்டு போட்டு பட்டன் அமைக்கிட்டு போட்டோ போடும்போது என்ன பெருமை இருக்கும் அப்படின்னு தெரியல எங்க எங்கேயோ ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் ஒரு ஷோ பண்ணுவேன் இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரண கேள்வி காலேஜ் பசங்க கிட்ட கேட்போம் சோ ஒரு வாட்டி மயிலாப்பூர்ல இருந்து காலேஜ் பசங்க வந்திருந்தாங்க ஒரு ஆறு பேர் அவங்க கிட்ட வந்து கிருஷ்ணரை ஈன்ற தாய் யார் அப்படின்னா டப்புனா அண்ணா இஸ் யசோதா அப்படின்னு அவர் பையன் இல்லடா தம்பி ஈன்ற தாய் ஏதாவது குழு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா உங்க காலேஜ் பக்கத்திலேயே வந்து அவங்க பேர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா டப்புனு ஒரு பையன் இசவல்லா அப்படின்னா இல்லடா தம்பி இசபெல்லாம் இல்லை தேவகின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கே தெரியாதா அண்ணன் இல்லை தெரில தெரிலனா கூகுள் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா இது ஒரு பத்து வருஷம் முன்னாடி அப்போ எனக்கு தோணுச்சு மேபி என் ஜென்ரேஷனில் தான் ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிலனா கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஐயோ நம்மளுக்கு தெரியல ஜி கே இல்லையான்னு ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க கூகுள் டப்னு பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது பட் ஆனால் இந்த பத்து வருஷத்தில் நிறையா மாறிடுச்சு நம்மளுக்கு தெரியாத எல்லா விஷயமே ஆன்லைனில் இன்டர்நெட்டில் இருக்குது ஆனால் அதை தேடி போய் பார்க்கறதுக்கான பொறுமையோ டைமோ நம்மளுக்கு இருக்கானா தெரில ஸோ நம்ம எந்த தொகுதியில் இருக்கோம் அதில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க அவங்களோட பின்னணி என்ன குற்ற பின்னணி இருக்கா அவங்க எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அதை ப்ராமிஸ் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பிளான்ஸ் இருக்கான்ற எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரிசர்ச் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனாக நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்ற முடிவை நம்மளே சுயமாக எடுக்கும்போது அதில் ஒரு பயங்கரமான பெருமை இருக்கும் ஸோ ஓட் பண்ணுறது ரெஸ்பான்சிலாக பண்ணுங்கள் பி வைஸ் அண்ட் மேக் அன் இன்ஃபார்ம் சாய்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி ஓட்டிங் ஜெய்ஹிந்த்